மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மிசோரம் மாநிலத்தில் நவம்பர் 7ஆம் தேதி என்றும் மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 17ஆம் தேதி என்றும் ராஜஸ்தானில் நவம்பர் 23ஆம் தேதி என்றும் தெலங்கானாவில் 30ஆம் தேதி என்றும் வாக்குப்பதிவு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டீஸ்கர் மாநிலத்தில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மற்ற நான்கு மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்டீஸ்கரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 7ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 17ஆம் தேதியும் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் டிசம்பர் 3ஆம் தேதி வெளியாக உள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனை அடுத்து தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் சட்டீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திற்கு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மில்டன் டிக் உள்ளிட்ட 14 முக்கிய பிரமுகர்கள் பார்வையிட்டனர். பேரவை தொடங்கியதும் இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன. இந்நிலையில் பாரம்பரியமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட 14 முக்கிய பிரமுகர்களை சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் சார்பில் வரவேற்றார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பான தனி தீர்மானம் தமிழக சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் காவிரி நீரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் தொடர்பான தீர்மானம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களுக்கு நிச்சயம் காவிரி தண்ணீரை பெற்றுத் தருவோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரிடையே வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய இபிஎஸ் எங்களைப் போல மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடர உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லை என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதல்வர் துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் கூற வேண்டாம், தங்கள் துணிச்சல் என்ன என்று எங்களுக்கு தெரியும் என்றார். கர்நாடகாவிடம் காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 20 மாவட்டங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 20 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவை காவிரி நீரை நம்பியிருப்பதாக கூறினார். காவிரி தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும், அணை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இணைக்க பாஜக கோரிக்கை விடுத்ததை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் கூட்டத்திலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் காவிரி தொடர்பான தீர்மானம் முழுமையாக இல்லை என வானதி குற்றம் சாட்டினார். காவிரி விவகாரத்தில் பொறுப்பை தட்டி கழிக்கும் மத்திய அரசை பாதுகாப்பதற்கு இபிஎஸ் முயற்சிப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் தரவில்லை என்ற இபிஎஸ்இன் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் பாஜக மீதான அதிமுகவின் பாசம் தொடர்வதாக விமர்சித்தார். சட்டப்பேரவையில் இருக்கைகள் ஒதுக்கும் அதிகாரம் முழுமையாக சபாநாயகரின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் முன்னாள் சபாநாயகர் தனபால் ஏற்கனவே கூறிய விளக்கத்தை சுட்டிக்காட்டி விளக்கமளித்தார். அணைகளில் நீர் வீணாகாமல் இருக்க தெர்மோகோல் போட்டு மூடி வைத்திருக்கிறோம் என அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்ததால் சிரிப்பலை ஏற்பட்டது. பேரவையில் கேள்வி எழுப்பிய செல்லூர் ராஜு குடிநீர் திட்டம் ஒன்றினை பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த துரைமுருகன் தண்ணீரை தெர்மோகோல் போட்டு மூடி வைத்திருப்பதாக கிண்டலாக தெரிவித்தார். காளிங்கராயன் அணையில் தண்ணீர் வந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போது முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார். தி
திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 21,729 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 123 இடங்களில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், திமுக பொறுப்பேற்ற பிறகு 43 கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். சென்னையில் பழைய மாமல்லபுரம் சாலை பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்து சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சரும் தலைமை செயலாளரும் அவ்வப்போது ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் வரும் 11 தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சட்டமன்றத்தில் ஏதேனும் மசோதா கொண்டுவரப்படும் பட்சத்தில் அவை விவாதிக்கப்பட்டு அன்றே நிறைவேற்றப்படும் என்றார். வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின் பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி, திமுக அரசு வன்னியர் உள் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டுவருமா என்பது சந்தேகமாக இருப்பதாக கூறினார். புழல் சிறையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஏற்கனவே நெஞ்சுவலி காரணமாக பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு புழல் சிறையில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த அவருக்கு இன்று மீண்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையில் வரும் 14 தேதி நடைபெறவுள்ள மகளிர் உரிமை மாநாட்டிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கனிமொழி எம்பி வழங்கினார். திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் உரிமை மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி உட்பட பலர் பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல், காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பதாகவும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் பலவும் ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். ஐந்து மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்க போஸ்டில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பாஜக அனைத்து மாநிலங்களிலும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அடுத்த ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்தும் திட்டம் அறிமுகத்திற்கு வரும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு என்ற முடிவுக்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறியதோடு, மன அழுத்தத்தை தவிர்க்கவே இம்முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதி நிலவ வேண்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிவது போலவும் அமைதி நிலவ பிரார்த்திப்போம் என்ற வாசகத்துடனும் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் இந்த மணல் சிற்பத்தை வடிவமைத்துள்ளார். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து ஆந்திர சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு திறன் மேம்பாட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில், ஜாமீன் கேட்டு விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் பலமுறை மனு தாக்கல் செய்தும் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜா குறித்த முன்னாள் அமைச்சர் பண்டாரு சத்யநாராயணா அவதூறு பேச்சுக்கு நடிகை மீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சத்யநாராயணாவின் இந்த பேச்சால் வீட்டுக்குள் கதவை சாத்திக் கொண்டு ரோஜா அழுவார் என நினைக்கிறீர்களா எனவும் மீனா கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு சத்யநாராயணா ரோஜாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மீனா வலியுறுத்தியுள்ளார். பூணூல் போடுவதுதான் ஆளுநர் வேலையா என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பொன்முடி, ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பூணூல் போடுவதுதான் வேலையா, அதற்காகத்தான் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார். தி
திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்து வரும் வருமான வரித்துறை சோதனையில் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கை கடிகாரங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் 5வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. சவிதா கல்விக் குழுமம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 24 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள இந்த கல்விக் குழுமத்திற்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட தொடர்புடைய பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்ய எடுத்த வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொன்முடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசு குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக சி வி சண்முகம் மீது அரசு வழக்கறிஞர்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் நேரில் ஆஜராக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கியதாக மூக்க அழகிரி மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அம்பலக்காரன்பட்டியில் தேர்தல் பரப்புரையின் போது மூக்க அழகிரி கோவிலில் வைத்து கட்சியினரை சந்தித்ததாகவும் அதனை வீடியோ எடுத்த அப்போதைய தாசில்தார் காளிமுத்துவை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10ஆம் தேதி கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாநகராட்சியில் உள்ள 22 தொடக்க பள்ளிகளில் பயிலும் 1089 மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் தினசரி காலை உணவு வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. மணல் கடத்தல் தொடர்பாக புகார் அளிப்பவர்களை அச்சுறுத்துவது தீவிரமான குற்றச்செயல் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் மணல் கடத்தல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்காக அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த வழக்கில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4,819 கன அடியிலிருந்து 7,973 கன அடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 5,973 கன அடியும் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 2,000 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த வாழ்த்து கடிதத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் எனவும் உங்களது வாழ்வில் அமைதியும் அன்பும் நிலைத்திருக்க வேண்டுகிறேன் என அன்புமணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அன்புமணி ராமதாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோல் நடிகர் விஜய் அன்புமணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு செல்லும் மத்திய ரிசர்வ் காவல்படையின் மோட்டார் சைக்கிள் பயணத்திற்கு புதுச்சேரியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய நல்லிணக்கம், மகளிர் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வரும் மகளிர் காவலர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் பணியில் இருந்த பெண் காவலரை தாக்கிய கோயில் பணியாளரை போலீசார் கைது செய்தனர். கோவிலில் செக்யூரிட்டியாக பணியாற்றும் மணிசங்கர் என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் காளியம்மாள் என்பவரை தாக்கியுள்ளார். இதனை அடுத்து மணிசங்கரை கைது செய்த போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே 2 மாதத்திற்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை சுக்கு நூறாக உடைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சாத்தனூர் அணையிலிருந்து வரும் நீரை காங்கியனூர் கிராமத்தில் பெரிய ஓடையில் தேக்கி சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த ஓடையில் 10 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்ட நிலையில் இந்த அசம்பாவிதம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நோயாளிகளுக்கு கூடுதல் இருக்கைகள் கூட இல்லாததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தேவையான மருத்துவர்களை நியமித்து அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டி கோரிக்கை எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே வரதட்சணை கேட்டு மனைவியை கழுத்தறுத்து படுகொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். வேப்பம்பட்டியைச் சேர்ந்த சின்னச்சாமி செல்வப்பிரியா தம்பதிக்கிடையே வரதட்சணை குறித்த தகராறு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சின்னசாமி மனைவியின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கடைவீதி பகுதிக்குள் புகுந்த கரடி சாலையில் நடந்து சென்றவரை தாக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையில் கரடி உலா வந்ததால் ஸ்கூட்டியில் சென்ற வாகன ஓட்டி அச்சமடைந்த காட்சிகளும் இதில் பதிவாகியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தொழில்துறையைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தொழில்துறையினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இதுகுறித்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்களை மாநகராட்சி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து மயிலாடுதுறை அரசு பெரியார் தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இம்மருத்துவமனையில் 2 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதால் பணிச்சுமை காரணமாக மருத்துவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். காற்றின் வேகம் தொடர்ந்து குறைந்து வருவதால் தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி 595 மெகாவாட்டாக குறைந்திருக்கிறது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏராளமான காற்றாலைகள் உள்ள நிலையில் இங்கு மே முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் 5000 மெகாவாட் வரை காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது மழைக்காலம் என்பதால் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படுவதால் மின் உற்பத்தியும் குறைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கரும்பு சாகுபடியில் பெரும் இழப்பை சந்தித்த விவசாயி மனவேதனையடைந்து டிராக்டர் மூலம் கரும்புகளை அழிக்கும் பணியில் ஈடுபட்டார். வழூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்கரபாணி என்பவர் சுமார் 12 ஏக்கர் நிலத்தில் கரும்பு சாகுபடி செய்திருந்த நிலையில் உரிய விற்பனை விலை கிடைக்காததால் பெரும் இழப்பை சந்தித்ததாக வேதனை தெரிவித்திருக்கிறார். அரசாணை வெளியிட்டும் குமரி மாவட்ட அணைக்கட்டுகளிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறப்பதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து ராதாபுரம் கால்வாய் மூலம் அங்குள்ள 52 குளங்களுக்கு தண்ணீர் திறக்க கடந்த ஜூன் 15ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் பருவமழை பொய்த்துவிட்டதாக கூறி அதிகாரிகள் நீர் திறக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி சின்னமணி நகரில் நடைபெற்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் முப்பெரும் விழாவில் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் இசக்கி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கடையின் மேற்கூரையை உடைத்து 140,000 ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மத்தூரில் முரளிதரன் என்பவருக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கடையில் கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் சென்ற நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் 1200 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஈரோடு மேட்டூர் சாலையில் அமைந்துள்ள யூனிக் எக்ஸ்போர்ட் என்ற தனியார் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 9,000 தருவதாக கூறி மோசடியை அரங்கேற்றியுள்ளது.
வேலூர் சத்துவாச்சாரியில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மண்டல அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் ஊதிய உயர்வு கமிட்டி பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் விடையூரில் நெல் அறுவடை இயந்திர இரும்பு ரோலர் திருட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேவா என்பவர் தனது வீட்டிற்கு பின்புறம் நெல் அறுவடை இயந்திரத்தை நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் இயந்திரத்தில் உள்ள இரும்பு ரோலரை நள்ளிரவு மர்ம நபர்கள் திருடுவதைக் கண்ட அவர் உடனடியாக அவர்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து 11 வகையான பொருட்களை பரமக்குடி நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி சீர்வரிசையாக வழங்கினார். இதில் சமூக நலத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் சாலையில் அமைக்கப்பட்டு வரும் தரைப்பால பணிகளை ஆய்வு செய்த விசிகா எம்எல்ஏ எஸ் பாலாஜி உரிய பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்த பெண்ணை மீட்டு தண்ணீர் கொடுத்து ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தவும் அதற்காக போடப்பட்ட சிறப்பு தீர்மானத்தை பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்றவும் வலியுறுத்தி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நிரந்தர கடைகளின் உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதன் வாரச்சந்தை நடக்கும் இடத்தில் கடை அமைத்து வியாபாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டாரங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தக்காளி செடிகளில் வைரஸ் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பி கொல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் பயிரிட்டிருந்த தக்காளி செடிகளை டிராக்டர் மூலம் அழித்தார். பி கொல்லப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தக்காளி செடிகள் வைரஸ் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண்ணான அம்சவள்ளி என்பவர் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அம்சவள்ளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. காவிரி ஆற்றில் தண்ணீர் வராததால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா பயிரிடப்பட்ட வயல்களில் நிலத்தடி நீரின் தன்மை மாறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் 250 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் கருகிவிட்டதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துவிட்டதால் பம்பு செட்டுகளில் தண்ணீர் உப்பு கரைசலாக வருவதாக கூறியுள்ளனர். விருதுநகர் அருகே நிலத்தை அளக்க விவசாயிடம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கே கரிசக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலகிருஷ்ணன் என்பவர் தனது இடத்தை அளப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் பாலமுரளி என்பவரிடம் பலமுறை மனு அளித்த நிலையில் அதற்கு 3000 லஞ்சம் பெற்ற வழக்கில் சிக்கினார். சென்னை கொரட்டூரில் ஜிம் பயிற்சியாளர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாடி பில்டர் யோகேஷ் கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜிம்மில் பயிற்சியாளராக பணியாற்றி வந்த நிலையில் ஜிம்மில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்துவிட்டு கழிவறைக்கு சென்றபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நீலகிரி அருகே இரவு நேரத்தில் வீட்டுக்குள் நுழைய முயன்ற காட்டு யானையை விரட்டும் போது அந்த யானை குடியிருப்பு வாசிகளை துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொண்டியாளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த காட்டு யானை திடீரென வனத்துறையினரையும் குடியிருப்பு வாசிகளையும் ஆக்ரோஷமாக துரத்தியது. அப்போது மக்கள் தலை தெரிக்க ஓடிய நிலையில் நீண்ட நேரம் போராடி காட்டு யானையை கூச்சலிட்டு வனத்துறையினர் துரத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி ரோஷினி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் மாணவி ரோஷினியையும் அவரது அம்மாவையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு கனடா அணி முதன்முறையாக தகுதி பெற்றுள்ளது. மொத்தம் 20 அணிகள் பங்கேற்க உள்ள இந்த போட்டியில் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் முதல் 10 அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. தகுதி சுற்றில் பெர்முடாவை வீழ்த்தி கனடா அணி வெற்றி பெற்று முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றது.
நடிகர் ஷாருக் கானுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு அளிக்க மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது. மர்ம கும்பலிடமிருந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மிரட்டல் வந்ததையடுத்து நடிகர் ஷாருக் கானுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என மும்பை போலீஸ் அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு நடிகர் ஷாருக் கானுக்கு 2 போலீசார் மட்டுமே பாதுகாப்புக்கு இருந்தனர். அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடித்த ஜவான் திரைப்படம் நவம்பர் 2 தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜவான் திரைப்படம் கடந்த மாதம் 7 தேதி வெளியான நிலையில் அதன் ஓடிடி உரிமத்தை சுமார் 250 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஜிகர்தண்டா 2 திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியுள்ள ஜிகர்தண்டா 2 படத்தில் எஸ் ஜே சூர்யா மற்றும் ராகவா லாரன்ஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றனர். சமீபத்தில் இந்த படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த படத்தின் முதல் பாடலான மா மதுர வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மம்முட்டி ஜீவா நடிக்கும் யாத்ரா 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. மறைந்த ஆந்திர முதல் மந்திரி YS ராஜசேகர் ரெட்டி வாழ்க்கை கதை யாத்ரா என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. இதில் ராஜசேகர ரெட்டி கதாபாத்திரத்தில் மம்முட்டி நடித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக ராஜசேகர ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்க்கை கதை யாத்ரா 2 என்ற பெயரில் உருவாகி வருகிறது. விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள லியோ படத்தின் ட்ரெய்லரை திரையிட்ட திரையரங்குகளுக்கு சென்னை சென்சார் போர்டு மண்டல அலுவலகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் சென்சார் செய்யப்படாத லியோ படத்தின் ட்ரெய்லர் எந்த அடிப்படையில் திரையிடப்பட்டது என்பது குறித்து வரும் 11 தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அஜித்தின் விடாமுயற்சி படத்தில் மற்றொரு கதாநாயகி இணைந்துள்ளார். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி படப்பிடிப்பு அசர்பைஜான் நாட்டில் தொடங்கியுள்ளது. இதில் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறார். இன்னொரு நாயகியாக நடிக்க ரெஜினா கெசென்ட்ராவை ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜி வி பிரகாஷின் 25 படம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜி வி பிரகாஷின் 25 படத்தை காதலிக்க யாரும் இல்லை படத்தை இயக்கியுள்ள கமல் பிரசாத் இயக்க உள்ளதாகவும் இந்த படத்தில் நடிகை திவ்யா பாரதி ஜி வி பிரகாஷுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்தை ஜி வி பிரகாஷ் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாத சுவாமி கோவிலில் ஐப்பசி விசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி அதிகாலை சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் சாமி ஊர்வலமும் வரும் 13 தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. விவசாயம் செழிக்க வேண்டி மதுரையில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கி நூதன வழிபாடு நடைபெற்றது. பாலமேடு அருகே வலையப்பட்டி கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஸ்ரீ சாத்தா கோவில் உள்ளது. இப்பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய ஆடுகள் மற்றும் கோழிகளை வெளியிட்டு தடபுடல் அசைவ உணவுகள் தயார் செய்து படையலிட்டனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.